ஆகும் தழைய போட்டு பாடுபடு ஜலகண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வெத வெதக்கி நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியையே தம்புழிச்சு இறச்சு போடு ஜல கண்ணு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளைபூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதற்கு முன்பாக விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து திருச்சி மாவட்டம் குமுலூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நில சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தின் மூலம் அஸ்ட்ரோமேரியா சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் அலாய்செட் வளாக பகுதி வேளாண்மையாளர் டி ராமசாமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. இன்றைய தகவல் நேரத்தில் வாழையில் பின்பற்றப்படும் சிறப்பு செயல்முறைகள் குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சிங்க. மத்திய மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் முக்கிய நோக்கம் தோட்டக்கலை பயிர்களின் பரப்பு விரிவாக்கமே ஆகும். இத்திட்டத்தின் கீழ் உயர் விளைச்சல் காய்கறி விதைகள் மற்றும் தரமான நடவு செடிகள் ஆகியவை 40% மானியத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நில சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்தின் மூலம் அஸ்ட்ரோமேரியா சாகுபடி செய்து பயனடைந்த நீலகிரி மாவட்டம் அலாய்செட் வளாக பகுதியைச் சார்ந்த வேளாண்மையாளர் டி ராமசாமி அவர்களை சந்தித்த போது வந்து ஒரு 2 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டுருக்குறோம். அதில் 1 ஏக்கரை வந்துட்டு ஃப்ளவர் பண்ணிட்டுருக்குறோம். அஸ்ட்ரோமேரியா பூ வந்து பண்ணிட்டுருக்குறோம். கொஞ்சம் வந்து கேரட்டு கல்டிவேஷன் பண்ணிட்டுருக்குறோம். மெயினாக வந்து நாங்கள் வந்து ஃப்ளவர் தான் பண்ணிட்டுருக்குது. இது வந்துட்டு அடியில் வந்துட்டு ஒரு பல்ப்ஸ் இருக்கும், விதை பல்ப்ஸ் வந்துட்டு போட்டோம்னா ஒரு 6 மாதம் கழிச்சோன்னு இதனோட பூ வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிக்கும் போது இது வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து இதனோட பூ வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி நாங்கள் வந்துட்டு இதை பெங்களூருக்கு அனுப்பிச்சிட்ருக்குறோம். பேக் பண்ணி ரகம் பிரித்து பெங்களூர் அனுப்பிச்சிட்ருக்குறோம். இதுக்கு வந்துட்டு எருவாக வந்துட்டு அடி உரமாக வந்துட்டு மாட்டு சாண எரு போடுறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்பர் 5 வந்துட்டு போட்டு இது பண்ணுறோம். நம்பர் 5 போடுறோம், 4 பண்ணுறோம் போட்டு
இது பண்ணிட்டுருக்குறோம். அஷ்டமிர பல்ப்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஸ்பெயின்லேருந்து உற்பத்தி ஆகுது. அதை வந்துட்டு எங்களுக்கு பெங்களூர்லேருந்து டீலருங்க வாங்கி எங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பல்ப்ஸ் வந்துட்டு 50 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. ஒரு பல்ப்ஸ் வந்துட்டு 50 ரூபா ரேட்டு இருக்குது. அவங்க தருவிச்சு கொடுக்குறத நாங்கள் வந்துட்டு ஃபீல்டில் போடுறோம். ஒரு ஏக்கராக்கு வந்து ஒரு 10,000 பல்ப்ஸ் தேவைப்படுதுங்க. இது 10,000 பல்ப்ஸ் போட்டோம்னா வந்துட்டு ஒரு 6 மாதம் 7 மாதம் நம்ம காத்திருக்கும் போது வந்துட்டு அதில் பூக்கள் வர ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது 2 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு அதை வந்துட்டு பூ பறித்து ரகம் விரித்து நாங்கள் வந்துட்டு பெங்களூர் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி கொடுக்குறோம். பெங்களூர் மார்க்கெட்டில் வந்து இன்றைய ரேட்டு வந்துட்டு ஒரு 10 இதுக்கு ஒரு 20 ரூபாலேருந்து 25 ரூபா வரைக்கும் போகுது. 10 ஸ்டம்ப் ஒரு 20லேருந்து 25 ரூபா விலை போகுதுங்க. நல்ல ஒரு வருமானம் இருக்குது. இப்போ இது வந்து போடுறதுனால வந்துட்டு நல்லாயிருக்கு. மற்ற விவசாயத்தை விட இது கொஞ்சம் எங்களுக்கு நல்ல முறையில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி ராமசாமி அவர்களை 0982423153 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் நெல், கரும்பு மற்றும் நிலக்கடலை. நெற்பயிரில் இலைவழி ஊட்டமாக ஹெக்டருக்கு 5 கிலோ யூரியா மற்றும் 2.5 கிலோ ஜிங்க் சல்ஃபைட்டை 500 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிப்பதன் மூலம் பயிர் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தலாம். நெற்பயிரில் குலைநோயை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் அல்லது 1 மில்லி லிட்டர் கார்பன்டசம் 50 WP அல்லது ட்ரைசைக்ளோசோல் 75 WP அல்லது மெட்டாமினாஸ்ட்ரோபின் 20 SC அல்லது அசாக்சிடோபின் 25 SC என்ற அளவில் தெளிக்கவும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காலையில் பனி உலர்ந்த பின்பு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதன் மூலம் குடற்புழு தாக்கத்தினை தவிர்க்கலாம். உழவர்கள் தங்களுடைய கறவை மாடுகளின் மடியை நன்றாக கழுவி மற்றும் உலர்த்தி பால் கறக்கவும். மேலும் பால் கறந்த பின்பு தூசி அதிகமுள்ள உலர்த்தீவனம் அளிப்பதை தவிர்ப்பதன் மூலம் மடிவீக்க நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கேழ்வரகு. கேழ்வரகு பழங்காலந்தொட்டே பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு உணவு தானிய பயிராகும். இவற்றில் புரோலமின், குளுட்டனின் மற்றும் உடலுக்கு தேவையான அனைத்து அமினோ அமிலங்களும் மிகுந்து காணப்படுகின்றன. இவை மானாவாரியில் பயிரிட மிகவும் ஏற்றது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி தவிர அனைத்து மாவட்டங்களிலும், இரவை பயிராக மார்கழி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்திலும், மானாவாரி பயிராக ஆடிப்பட்டம் மற்றும் புரட்டாசி பட்டத்திலும் பயிரிடப்படுகின்றன. பயிரிட ஏற்ற ரகங்கள் பையூர் 1, பையூர் 2, கோ 13, கோ RA 14. அறுவடை கேழ்வரகு பயிர் அனைத்தும் ஒரே சீராக முதிர்ச்சி அடைவதில்லை. தானிய கதிரில் 50% கதிர்கள் பழுப்பு நிறமடைந்த பிறகு அதை அறுவடை செய்யலாம். மகசூல் இரவை பயிராக பயிரிடும்போது கோ 13 ரகம் 3600 கிலோவும், கோ RA 14 2892 கிலோவும், மானாவாரியில் கோ 13 ரகம் 2300 கிலோவும், கோ RA 14 2794 கிலோவும் மகசூலாக கொடுக்கிறது. மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் வாழையில் பின்பற்றப்படும் சிறப்பு செயல்முறைகள் குறித்த தகவல்கள். வாழை வெப்பமண்டல பகுதியில் பயிரிடப்படும் ஒரு முக்கியமான அதிக தாது பொருட்கள் நிறைந்த பழவகையாகும். பழத்திற்கு மட்டுமல்லாது வாழை மரத்தின் அனைத்து பாகங்களும் உபயோகப்படுகின்றன. வாழையின் உற்பத்தி செலவை குறைத்து விளைச்சலை அதிகரிக்கவும் தரமான ஏற்றுமதிக்கு ஏற்ற வாழைத்தாரினை உருவாக்கிடவும் சில சிறப்பு செயல்முறைகள் உள்ளன. பக்க கன்றுகளை களைதல், தரையோடு கன்றுகளை வெட்டிவிடுதல், ஆண்மலர் நீக்கம், காய்ந்த சருகுகளை அகற்றுதல், பூத்தார் தண்டினை உறையிடுதல், பூவின் எஞ்சிய பாகங்களை அகற்றுதல், மண் அணைத்தல், வாழைத்தார் உறையிடுதல், முட்டு கொடுத்தல்,
போன்றவற்றினை மேற்கொள்வதன் மூலம் வாழை சாகுபடியில் நல்ல விளைச்சலை பெறலாம். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் உபயோகிக்காமல் முட்டை கோசு மற்றும் பூகோசு சாகுபடி செய்ய முடியும். இதற்கு கீழ்கண்ட ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும். முட்டை கோசில் ஒவ்வொரு 25 வரிசைகளுக்கு இடையே கடுகு கவர்ச்சி பயிரை ஊடுபயிராக நட வேண்டும். வயலின் முதல் மற்றும் கடைசி வரிசையில் கடுகு நட வேண்டும். வயிறமுதுகு அந்து பூச்சிகளை கவர ஏக்கருக்கு 3 விளக்கு பொறிகளை அமைக்க வேண்டும். அதாவது ஒரு வாளி தண்ணீர் நிரப்பி அதற்கு மேல் விளக்கு பொருத்த வேண்டும். 3 அல்லது 4 நாட்களில் அந்து பூச்சிகள் கொல்லப்பட்டுவிடும். வயிறமுதுகு அந்து பூச்சி செடி 1:1 என்ற எண்ணிக்கையில் இருக்கும்போது பாசில்லஸ் துருஞ்சியன்சிஸ் உயிரி பூச்சிக்கொல்லிகள் 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அல்லது நடவுக்கு பின் 18 முதல் 25 நாளில் வேப்பங்கொட்டை சாறு 5% கரைசலை பூக்கும் தருவாயில் தெளிக்க வேண்டும். வைரமுதுகு அந்து பூச்சி செடி 1 க்கு மேல் தென்பட்டால் 10 இருந்து 15 நாட்கள் இடைவெளியில் மேற்கூறிய தெளிப்பை மீண்டும் தெளிக்க வேண்டும். அதிகபட்சமாக 3 முதல் 4 முறை வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கலாம். வேப்பங்கொட்டை சாறு தெளிக்கும் போது கரைசல் செடிகளின் அனைத்து பகுதிகளையும் நனைக்க வேண்டும். டீரைகோ கிரமாடைடியே பேக்ரோ முட்டை ஒட்டுண்ணிகளை ஹெக்டருக்கு 0.5 முதல் 0.75 லட்சம் என்ற எண்ணிக்கையில் 3 லிருந்து 4 முறை வயலில் விட வேண்டும். இலை வெட்டும் புழுக்களை கையால் சேகரித்து அழிக்கலாம் மற்றும் உணவு கவர்ச்சி பொறி வைத்தும் கட்டுப்படுத்தலாம். நன்கு வளர்ந்த புழுக்களை கொள்ள மீத்தோமைல் 250 கிராம் கலந்த 10 கிலோ அரிசி அல்லது கோதுமையில் 2 கிலோ வெள்ளம் கலந்து 1 ஏக்கருக்கு பயன்படுத்தலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் இன்பத் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனீக்களின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில் NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருள்களின் விலை நிலவரம். கம்பு உயர்தரம் கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1,600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,650 ரூபாய்க்கும் சோளம் சிவப்பு அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 2,900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3,000 ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 2,300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2,700 ரூபாய்க்கும் மக்காச்சோளம் சிவப்பு உயர்தரம் சங்கரன் கோவிலில் குறைந்தபட்ச விலையாக 1,400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,600 ரூபாய்க்கும் நெல் சூப்பர் பொன்னி அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 1,485 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,745 ரூபாய்க்கும் ராஜபாளையத்தில் குறைந்தபட்ச விலையாக 2,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2,400 ரூபாய்க்கும் நெல் ADT 43 மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1,700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,800 ரூபாய்க்கும் உசிலம்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1,600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,700 ரூபாய்க்கும் பருத்தி MCU 5 திண்டுக்கல்லில் குறைந்தபட்ச விலையாக 4,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5,200 ரூபாய்க்கும் நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 3,850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4,050 ரூபாய்க்கும் பருத்தி MCU 7 திருவாரூரில் குறைந்தபட்ச விலையாக 4,010 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5,231 ரூபாய்க்கும் புலி தர்மபுரியில் குறைந்தபட்ச விலையாக 3,300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3,650 ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3,300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3,650 ரூபாய்க்கும் வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1,000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1,200 ரூபாய்க்கும் மணிலா TMV 7 அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 4,050 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4,590 ரூபாய்க்கும் சிங்கம்புணரியில் குறைந்தபட்ச விலையாக 4,200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4,390 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 38 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 13 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 34 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 13 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 27 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1 3 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1 6 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 6 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 60 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 700 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் தெற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 31.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 19.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 63% காற்றின் வேகம் மணிக்கு 3.5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 22.3% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 463.7 கலோரி/சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 961.1 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.6 இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல்போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. வேளாண்மைக்கு மண் வளமும் நீர் வளமும் இன்றியமையாதது.
நீர் பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் சொட்டு நீர் பாசன முறை அமைகின்றது. இவற்றால் நீர் அதிக அளவில் சேமிக்கப்படுகின்றது. சொட்டு நீர் பாசன முறை அமைப்பதற்கு முன்பாக வேளாண்மையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுலூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் பாதுகாப்பு பொறியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி ரவிக்குமார் அவர்கள். சொட்டு நீர் பாசனத்தை நிலத்தில் நிறுவுவதற்கு முன்பு விவசாயிகள் முக்கியமாக முதல் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் விவசாயியிடம் உள்ள பம்பு போதிய அழுத்தத்தை தருமா தராதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அழுத்தம் என்றால் என்ன என்பதையும் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பள்ளிகளிலே படிக்கும் பொழுது அறிவியல் பாடத்திலே பார்த்திருப்போம், ஒரு கலனில் நீர் நிறைந்திருக்கும். அந்த கலனில் வெவ்வேறு ஆழத்தில் துளைகள் இடப்பட்டிருக்கும். அந்த கலனில் அடிப்பகுதியில் உள்ள துளையில் உள்ள நீர் தூரமாக போய் விழும். அதற்கு மேலே உள்ள துளையில் உள்ள நீர் சற்று பக்கத்தில் விழும். அதற்கு மேலே உள்ள துளையில் உள்ள நீர் மிக மிக அருகில் விழும். இந்த கலனில் உள்ள அடிபாகத்தில் உள்ள துளை நீர் பரப்பிலிருந்து 10 மீட்டர் கீழே உள்ளது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது அந்த கலனில் உள்ள கீழ்துளையில் உள்ள அழுத்தத்தை 10 மீட்டர் நீர் உயர அழுத்தம் என்று அழைக்கிறோம். சுருக்கமாக நீர் உயர அழுத்தம் என்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு 10 மீட்டர் அழுத்தம் என்று நாம் சொல்கிறோம். நம்மளுடைய பம்பில் முதலாவதாக விவசாயிகள் பார்க்க வேண்டியது என்னவென்றால் எல்லா பம்புகளின் மீதும் ஒரு வில்லை லேபிள் பொருத்தப்பட்டிருக்கும். அந்த லேபிள் மீது ஹெச்பி ஹார்ஸ் பவர் குதிரை திறன் எவ்வளவு என்பது எழுதப்பட்டிருக்கும். அதோடு கூட அதற்கு பக்கத்திலே டோட்டல் ஹெட் அல்லது ரேஞ்ச் என்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கும். அதற்கு பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒரு 20 மீட்டர் உள்ளது, 20 மீட்டர் என்று எழுதியிருப்பதாக வைத்துக்கொள்வோம். 20 மீட்டர் என்று எழுதியிருந்தால் அந்த பம்பானது 20 மீட்டர் அளவுக்கு அழுத்தத்தை தரவல்ல ஒரு பம்பாக இருக்கும். நம்மளுடைய கிணற்றில் நீரினுடைய ஆழம் 18 மீட்டர் ஆழத்தில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். இந்த பம்பு வயலில் வேலை செய்யும் பொழுது தன்னுடைய ஆற்றலில் 18 மீட்டர் ஆற்றல் அளவுக்கு நீரை கீழிருந்து மேலே எடுத்து செல்வதிலேயே வந்து அது வந்து பயன்படுத்திவிடும். மீதி உபரி அழுத்தம் அந்த பம்பிலிருந்து நமக்கு 2 மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் சொட்டு நீர் பாசன கருவிகளை இயக்குவதற்காக கிடைக்கும். இந்த 2 மீட்டர் அழுத்தம் சொட்டு நீர் பாசன கருவிகளை இயக்குவதற்கு போதுமா என்றால் அது போதாது. ஏனென்றால் சொட்டு நீர் பாசன கருவிகள் நன்றாக இயங்குவதற்கு 10 மீட்டரிலிருந்து ஒரு 15 மீட்டர் அளவுக்கு உபரி அழுத்தம் அந்த பம்பிலிருந்து கிடைக்க வேண்டும். இந்த நம்மளுடைய பம்பு வந்து 10 மீட்டரிலிருந்து 15 மீட்டர் அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குமா என்பதை நாம் வயலிலேயே நன்றாக சோதித்து அறிய முடியும். எல்லா பம்புகளிலும் நீர் வெளியே வரும் இடத்தில் ஒரு கேட் வால்வ் என்று ஒன்று அமைந்திருக்கும். அந்த கேட் வால்வை நாம் ஓரளவுக்கு குறைக்கும் பொழுது பம்பின் பகுதியில் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்கும். பம்பின் பகுதியில் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்க தண்ணீர் குழாயிலிருந்து தூரமாக போய் விழும். இந்த தண்ணீர் தூரமாக போய் விழும் தூரத்தை நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது நம்மளுடைய பம்ப் வந்து எவ்வளவு அழுத்தத்தை கொடுக்கும் என்பதை நம்மால் அறிய முடியும். தோராயமாக ஒரு 15 அடியிலிருந்து 20 அடி தூரம் வரை தண்ணீர் போய் விழுந்தால் நம்மளுடைய பம்பானது 10 மீட்டர் அளவுக்கு ஒரு உயர் அழுத்தத்தை கொடுக்க வல்லதாக இருக்கும் என்பதை நாம் அறியலாம். சொட்டு நீர் பாசனத்தில் நாம்
பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அதை அளவாக அளந்து கொடுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சொட்டு நீர் பாசனத்தில் நாம் ஒவ்வொரு முறையும் அதற்கு பயிருக்கு தேவையான உரத்தை நீரிலேயே கலந்து கொடுப்பதால் பயிர் உரத்தை பயன்படுத்தும் திறன் மிக மிக நன்றாக உள்ளது. அதனால் சொட்டு நீர் பாசனத்தில் மகசூல் மிக மிக அதிகமாக உள்ளது. சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உரச்செலவு 25% அளவிற்கு குறைகிறது. மகசூலில் ஒரு 25-50% அளவுக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் கடைசியில் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைத்த பிறகு நல்ல ஒரு லாபகரமான ஒரு அமைப்பாகவே அது விளங்குகிறது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் வி. ரவிக்குமார் அவர்களை 0431254522 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர் பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 11/1/2017 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் கல்லங்காட்டு வலசு பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் கே.ஏ. பழனிசாமி அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் அலைப்பாசன முறையில் நீர் மேலாண்மை குறித்து விவரிக்கின்றார் திருச்சி மாவட்டம் குமுலூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர் மேலாண்மை பொறியியல் துறை முதுநிலை மாணவர் ஜே. ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் பல்வேறு மானிய திட்டங்கள் குறித்து உதகமண்டல தோட்டக்கலை உதவி இயக்குனர் டி.ஜே. மீராபாய் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculturechennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1800-180-1551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.